உல்ஃபிஷ் டேங்க்ல கையை விட்டா கையை கடிக்குமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். சோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் நம்மளோட ப்ரோ வந்து இன்னைக்கு உல்ஃபிஷ் டேங்க்ல கை விட போறாரு. உள்ள விட்டவனே பாத்தீங்கன்னா உல்ஃபிஷ் ஒண்ணுமே பண்ணிருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கையை வந்து டக்குன்னு உள்ள விடும் போது அது வந்து பயந்துரும். சோ அதனால வந்து மேக்ஸிமம் கடிக்காது. ஆனா ஒரு நாள் அது வந்து ரெடியா இருக்கும் போது நீங்க வந்து தெரியாம கையை விட்டீங்கன்னா வந்து டப்புன்னு பிடிச்சிரும். சோ அது வந்து நீங்க எப்போன்னு வந்து அது சொல்லவே முடியாது. சோ எப்பவுமே கேர்ஃபுல்லா வந்து ஃபிஷஸ் ஹேண்டில் பண்ணுங்க. இதே பாத்தீங்கன்னா நான் வந்து கையை எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபிஷ் ஃபீட் பண்ணேன், வந்து டபக்குன்னு பிடிச்சிட்டு போய் உட்காந்துட்டான். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து பொறுமையாக தான் சாப்பிடுவான். நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக போய் பின்னாடி போய் படுத்துருவான். ஸோ இவனுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்.